எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது கலைஞர்களுக்கான செய்தி. அதாவது சின்னத்திரை, பெரிய திரை, மற்ற இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் ஒரு சகோதரியாக என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன். சமீப காலமாக நிறைய விஷயங்களை, அதாவது இந்த கலைத்துறையில் பார்த்துக்கிட்டு வர்றோம். கலைத்துறையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள், அதாவது சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற செய்தி பார்க்குறோம் இல்லையா. அதை பற்றி தான் இந்த பதிவில் மிகுந்த கனத்த மனத்துடன் நான் பேச போகிறேன். அதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன், கலைத்துறையில் வாழ்கிறவங்க ஒரு ஸ்டார் போல உங்கள் கண்களுக்கு தெரியலாம். இந்த ஸ்டார் என்கின்ற இடத்தை அடைவதற்கு, அதாவது நட்சத்திர அந்தஸ்து பெறணும்னா சின்னத்திரையாகட்டும், பெரிய திரையாகட்டும், இல்லை இசைத்துறையாகட்டும், இல்லை எந்த கலைத்துறையாக இருந்தாலும் அதில் பிரகாசமாக வருவதற்கு எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து தான் கலைஞர்கள் வர்றாங்க. ஒரு நல்ல இடத்துக்கு வர்றது தான் நிறைய பேருடைய கண்ணை உறுத்துவதாக இருக்குது. ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு எத்தனையோ தியாகங்கள். இப்போது நடிப்பு துறையில் இருக்கிறவங்க குண்டாக இருந்தால் வேண்டான்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி, வெறும் ஜூஸ் எத்தனையோ நம்ம எல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்டா குண்டாயிருவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு எத்தனையோ கலைஞர்கள் வந்து சாப்பிடாமல் தன் வயிற்றை காய போட்டு திரையில் வர்றாங்க. நம்ம அவங்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறோம், கொண்டாடுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய கலைஞர்கள் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எத்தனையோ தியாகங்களை செய்து, எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து தான் அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றாங்க. தியாகங்கள் என்றால் நிறைய பேருக்கு நம்ம பாடணும், நடிக்கணும், இல்லை நல்ல படம் வரைஞ்சி பெரியாள் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு துறையில் நம்ம பெரியாள் ஆகணும்னு நினச்சிட்டு வர்றாங்கல்ல. அதாவது தன் குடும்பத்திற்கு செலவு பண்ணக்கூட நேரம் இல்லாமல், ஏன்னா ஒரு உத்வேகம் பிறக்குது செய்யணும் சாதிக்கணும்னு, நேரம் கிடைக்காமல் உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பிட நேரம் இருக்கிறதில்ல, தன் பிள்ளைகளுடன் இல்லை தன் துணையுடன் இருப்பதற்கு நேரம் இருக்கிறதில்ல. அப்படியே சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைத்தால் கூட இது சாப்பிட்டா ஏதாவது ஆயிருமோ. இப்போ எங்களுடைய இசைத்துறையிலேயே நான் சொல்கிறேன், கச்சேரியில் பாடுற எங்களை போன்ற சிலர் என்ன பண்ணுவாங்க, குரல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சாதகம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை தவிர பிடிச்சமானதெல்லாம் சாப்பிடவே முடியாது. ரசசாதம் நம்ம தொண்டைக்கு ஒன்றுமே பண்ணாத சாப்பாடு தான் சாப்பிடணும், பத்தியமாக சாப்பிடணும், எல்லாமே இருக்கும் ஆனால் சாப்பிடக்கூடாது. இது போல தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குது. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல உடை அணியிறத, அது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன், வேறு வழி இல்லை. இப்போ கூட நான் பாருங்கள், நான் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு அதே உடையோடு நான் உட்காந்துருக்கேன். ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற நீங்கள் இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா மனிதனுடைய எண்ணமே வந்து இப்போ போக போக ரொம்ப வக்கரமாக நினைக்க தோணுது. ஒரு கூட்டு குடும்பத்தோடு வாழும்போது நல்ல ஒரு சூழ்நிலையில் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, யாரையும் யாரை பற்றியும் தவறாக பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க பெரியவங்கள்லாம். அதனால் நல்லபடியாக வளர்ந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கெட்டது தான் அதிகமாக நிறைய பேருக்கு. தவறாக நினைக்க வேண்டாம், நிறைய வந்து தவறான சிந்தனைகள், தவறான கண்ணோட்டங்கள், போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குது. நல்ல விஷயங்களை சொல்லித்தரதுக்கு வீட்டில் ஆள் இல்லை, அதனால தான் இல்லை. நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தோன்னா நம்ம பிள்ளைங்களும் இந்த சந்ததியினரும் நல்லா இருப்பாங்க. அதனால தான் இந்த விஷயத்தையும் சொல்கிறேன். ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸோடு நான் உட்காந்துருக்கேன், நேரம் இல்லை, இந்த செய்தியை நான் சொல்லி ஆகணும். அதுக்காக அந்த ட்ரெஸ்ஸோடு உட்கார்ந்த உடனே உங்களுக்கே மனசில் நிறைய பேர் வந்து தப்பாக நினைக்கிறதில்ல. என்னுடைய பார்வையாளர்கள், புதிதாக பார்க்கக்கூடியவர்கள், இல்லை மனசில் ஏதாவது போட்டி போகாமல் இருந்ததுன்னா விஷயம் நல்லாயிருக்கு ஆனால் இந்த ட்ரெஸ் தேவையா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த மாதிரி திரை முன் தோன்றும் பொழுது அந்த காட்சிக்கு ஏற்றார் போல, இல்லை திரையில் இப்படி தான் தோணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கோடு வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல ஆடையை அணிந்து கொண்டு தோன்றக்கூடியவர்கள் எல்லாருமே
திரைக்கு பின்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, பலர் வந்து கண்ணீர் வடித்து கொண்டு துன்பத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஜனங்களுடைய மனநிலையே எப்படி தான் இருக்குது. ஆஃபீஸுக்கு போகிறவங்களே எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனால் கூட வேறு வழி இல்லை, அங்கே நாலு பேர் கூட நம்ம பழகிறோம். வீட்டில் ட்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு நம்ம கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி செஞ்சாலும் கிண்டல் பண்ணுவாங்க, நல்லா ட்ரெஸ் அணிஞ்சுக்கிட்டாலும் கிண்டல் பண்ணுவாங்க. இன்னொன்று, நல்ல நிலைமைக்கு வர்றதுக்காக எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு வருவாங்க தெரியுமா ஒவ்வொரு கலைஞர்களும். இதெல்லாம் எதுக்காக பேசுகிறேன்னா, சமீபத்தில் சின்ன திரையில் நிறைய பேருடைய மனசை ஆட்கொண்ட ஒரு பெண் தற்கொலை பண்ணி கொண்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அந்த சகோதரி மறைந்தது பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய மனதை தாக்கி இருக்குது. இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சின்ன திரையில் இருக்கிற ஒரு சிலர் என்னை அணுகி பேச சொன்னாங்க. எனக்கே பேசணும்னு தோணுச்சு. ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து எனக்கு மூடே இல்லை. வீடியோ பண்ணணும்னா எதை பற்றி நான் பண்ணட்டும்? இப்படி நம்ம சுற்றி வந்து நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் என்ன சுற்றியே நடந்துக்கிட்டு இருக்கே. ஒரு சதி பின்னிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய யூடியூப்பில் இருக்கிறவங்களும் சதி பின்னுகிறாங்க, உங்களுக்கு தெரியும் யார் பின்னுறாங்கன்னு. அப்புறம் தொழிலில் போட்டி பொறாமை இருக்குது. இப்படி சதி பின்னிக்கிட்டே வர்றாங்க. எனக்கே இந்த கதி, என் கணவருடன் சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணுகின்ற எனக்கே இந்த கதி என்றால், துணை இல்லாமல் எத்தனையோ பேர், எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க, அதுவும் பெண்களுக்கு எவ்வளவு ஒரு போட்டி பொறாமையிலிருந்து நீந்திக்கிட்டு வரணும், ஒரு சதி பின்ற சதியிலிருந்து வெளியில் வரணும்னா அவங்க எத்தனை சந்திக்க வேண்டிய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. சவால்களை சந்தித்து அவங்க மேலே வர்றது தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் அந்த எத்தனை சவால்கள், முற்பாதையில் கல் முள்ளு இருக்கின்ற பாதையில் நடந்து வர்றாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த கலைஞர்களாக இருந்தாலும் கல்லு முள்ளு பாதையில் தான் நடந்து வர்றாங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி வரும்பொழுது உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கும் வேளையிலே மரணம் என்கின்ற செய்தியை கேட்கும் பொழுது நிறைய பேருடைய மனதை பாதிச்சிருக்கு. நான் இப்போது இந்த வீடியோ, அதாவது இந்த ஒளிப்பதிவின் மூலமாக சொல்லிக்கிறதுலாம் என்னென்னா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு தீர்வு என்பது கட்டாயம் இருக்குது. அதனால் நமக்கு மனசுக்கு இவங்க நம்பிக்கையானவங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்கக்கிட்ட நம்முடைய பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு யார் பாதுகாப்பாக இருக்காங்களோ அவங்கள நம்பி சொல்லலாம், அது செய்யலாம். கலைஞர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லார்ட்டையுமே நான் சொல்லிக்கிறேன், சக கலைஞர்களை போட்டி பொறாமை கொண்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நமக்குள்ள ஒற்றுமை இருந்தால் நம்ம யாருமே சாய்க்க முடியாது, அசைக்க முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போது ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், உயிரை மாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். தயவு செய்து தன்னம்பிக்கையுடன் தைரியமாக எதிர்த்து போராட கற்றுக்கணும், துணிச்சலாக போராடுங்கள். நமக்குள்ள ஒற்றுமை வேண்டும் கலைஞர்களுக்குள்ளே. இது வந்து கலைஞர்களை வைத்து பேசப்படுகின்றதுனால நான் கலைஞர்களை பற்றி வச்சு மட்டும் சொல்கிறேன். பொதுவாகவே நமக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், சக கலைஞர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பார்த்து போட்டி பொறாமை படக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வாழ்க்கை அமைந்திருக்கும். ஒருத்தர் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்கன்னா கட்டாயம் அவங்களுடைய உழைப்பு மூலதனமாக இருக்கும். உழைக்காமல் பிறரை ஏய்ச்சி வாழலாம், பிறரை ஏமாற்றி வாழலாம், பிறரை துன்புறுத்தி வாழலாம், போட்டி பொறாமை கொண்டு வாழலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒன்றுமே அமையாது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டி பொறாமை திருஷ்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறரை தாக்கி தாங்களும் வாழாமல் பிறரையும் வாழ விடாமல் நாம் சார்ந்திருக்கின்ற துறையிலேயே ரொம்ப ஒரு வீக்னஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போது சமீப காலமாக இசைத்துறையாகட்டும், கலைத்துறை, எந்த ஒரு கலைத்துறையாகட்டும், நடிப்புத்துறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இல்லை தொழில்துறையாகட்டும், இல்லை விளையாட்டுத்துறை, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் நல்ல பிரபலங்கள் எல்லாம் தற்கொலை செய்கிறாங்க. இது வேண்டாம், தவிர்த்துருங்க. நம்ம வந்து துணிச்சலுடன் எதையும் எதிர்கொண்டு போராடக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொள்ளணும். நிறைய விஷயங்களை செய்யலாம். டாக்டர்ஸ் சைக்கியாட்ரிஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் எழுந்து கொஞ்சம் காலார நடந்து வாங்கம்பாங்க.
தற்கொலை எண்ணம் மேலோங்கும் பொழுது நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதில் கடன் பிரச்சனை இருக்கும். கடன் வாங்கிட்டேன், இப்போது நிறைய பேர் நினைக்கிறீங்கள கலைஞர்களெல்லாம் ஜிகு ஜிகுன்னு மின்னிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்னப்பா என்ன குறைச்சல், காரில் போகிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு. இது பிரபலம் என்கின்ற காரணத்தினால அவங்கள எத்தனை பேர் பார்க்க வருவாங்க இல்லையா, அதற்காக ஒரு வீடு கட்டிக்கணும், கடனை உடனே வாங்கி வீடு கட்டிக்கணும். கலைஞர்கள் எந்த கலைஞர்களாவது நடந்து போக முடியுமா? திரையில் மின்னக்கூடியவர்கள் எல்லாம் நடந்து போக முடியுமா? இல்லை கலைத்துறையில் ஒரு லெவலுக்கு வந்துட்டா நடந்து போக முடியுமா? நடந்து போக முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கூட்டர்லேயும் போக முடியாது, சின்ன காரை கடன் வாங்கி வாங்கிக்கலான்னு வாங்குவாங்க. இன்னொன்று, நம்ம திரையில் எப்படி பார்க்குறாங்களோ அதே போல தான் உடையும் நேரில் முடிஞ்சளவுக்கு அணிஞ்சிக்க பார்ப்போம். திரையில் நல்லா அணிந்து கொண்டு பின்னாடி வந்து சரியாக அணியலன்னா இதென்ன இப்படி போகிறாங்க, ஒன்றுமே இல்லையா இவங்கக்கிட்ட, அதுக்கும் குறை சொல்லுவாங்க. நடந்து போனாலும் குறை சொல்லுவாங்க, வீடு வச்சுருந்தாலும் குறை சொல்லுவாங்க, நல்ல துணிமணிகள் போட்டுக்கலன்னாலும் குறை சொல்லுவாங்க, போட்டுக்கிட்டாலும் குறை சொல்லுவாங்க, காரில் போனால் இவனுக்கு வந்த வாழ்வை பார்த்தியா, எப்படி இருந்தவங்க எப்படி வந்துட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. இது வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கிடையாது, சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து எந்த கலைத்துறையாக இருந்தாலும் அந்த கலைத்துறையை சார்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே ஒரு சகோதரியாக இருந்து நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன், தயவு செய்து உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். அதற்கு மாற்று வழி இருக்குது, அந்த மாற்று வழியை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு எதற்கும் ஒரு தீர்வு இருக்குன்றத மனசில் மொதல் நம்ம பதிய வச்சுக்கணும். தற்கொலை எண்ணம் வரும் பொழுது காலார நடந்து வரலாம், இல்லை தியானம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். யோகான்னா நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உடலை அலட்டிட்டு அதை பிடிச்சி இதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு தலைகீழாக நின்றுட்டெல்லாம் பண்ணுறது தான் யோகான்னு நினைப்பீங்க, கிடையாது. யோகாலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அப்படியே அமைதியாக உக்காந்துக்கிட்டு நம்ம மேல் மூச்சு கீழ் மூச்சு எடுக்கணும், அது செய்யலாம். மொட்டை மாடியில் காலார நடக்கலாம். செடி கொடிகளை பார்த்துட்டு வந்தாலே போதும் அந்த எண்ணம் நமக்கு போயிடும். பெட்ஸ் வளர்த்துக்கோங்க, பெட்ஸை வளர்த்தீங்கன்னா மனிதர்களை காட்டிலும் நான் நிறைய பெட்ஸ் வச்சுருக்கேங்க. ஆரம்பத்தில் பெட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நான் பலரை திட்டியிருக்கேன் வீட்டில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பைரவரை நான் வீட்டில் வச்சுருக்கேன் நிறைய. அதுவும் எப்படின்னா குறையுள்ள, நடு ரோட்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறது இல்லை ஏதாவது குறை இருக்கிறத கொண்டு வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் சரியான முறையில் அதற்கு பெயர் சூட்டி கொண்டு போய் அதுவும் ரெஜிஸ்டர் பண்ணும், அதுக்கும் இருக்கு இல்லையா ஃபார்மாலிட்டிஸ், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி டாக்டர்ஸ்டெல்லாம் கூப்பிட்டு போய் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதில் எனக்கு ஒரு நிறைவு, எங்கள் குடும்பத்துக்கே நிறைவு கிடைக்கிது. என் பசங்க சொல்லுவாங்க, அம்மா மனுஷங்களை நம்பளை காட்டிலும் இந்த மாதிரி மிருகங்களை வந்து நம்பலாம், எங்களுக்கு அதில் தான் திருப்தி கிடைக்கிது. நிறையா பூனைகள் நிறையா பைரவெல்லாம் வளர்த்துக்கிட்டு வர்றோம். இந்த மாதிரி பெட்ஸை வளர்த்துக்கோங்க, ஃபிஷ் வளர்த்துக்கோங்க, எதுவும் இல்லைன்னா கூட மீன் வளர்த்துக்கோங்க, அதை கொஞ்சம் நேரம் பாருங்கள், அந்த எண்ணமே போயிடும். இது சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லக்கூடியது, நம்ம மனதிற்கெல்லாம் இதெல்லாம் நல்ல ஒரு ஆறுதலை தரக்கூடியது. நம்ம பெட்ஸ்கிட்ட பேசணும், மனம் திறந்து பெட்ஸ்கிட்ட. நம்பிக்கைக்குரியவர்கள் இந்த காலகட்டத்தில் யாருமே கிடையாதுங்க. அதாவது நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லலாம், கணவர் நல்லவராக இருந்தால் அவர்கிட்ட சொல்லலாம், இதை தாண்டி படியை தாண்டி விஷயத்தை சொல்லணும்னா யாருமே நமக்கு உதவக்கூடியவர்கள் கிடையாது, அதுதான் உண்மை. சதிவலை பின்னக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் பெட்ஸ்கிட்ட பேசுங்க, நமக்கு மனபாரம் இறங்கினது போல இருக்கும். ஒரு வெள்ளத்தால் எடுங்க, உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே கட கட கடகடன்னு எழுதுங்க, ஏதோ ஒரு பாரம் இறங்கினார் போல இருக்கும். இதெல்லாம் செய்யுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கிடைக்கும். நல்ல இசை கேளுங்க, பழைய காலத்து இசை, இப்போது மனதை வருடக்கூடிய இசையெல்லாம் ராஜா சார் நிறைய போட்டிருக்காரு. சோகமான பாடல்கள் இல்லாமல் நமக்கு ஒரு மனத்துக்கு ஆறுதல் தரக்கூடிய மாதிரி பாடல்கள், அதாவது கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் கேளுங்க. அப்படி இல்லையா நல்ல டான்ஸ் ஆட தெரியும்னா பரதக்கலை தெரியுதோ இல்லை எந்த டான்ஸ் ஆட தெரியுதோ பாட்டை போட்டு ஆடுங்க, வேர்க்க விறுவிறுக்க ஆடுங்க, டென்ஷன் எல்லாம் அப்படி இறங்கிடும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சூசைட் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்து போயிடும். இப்போது முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன், திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன், நம்மை சுற்றி நல்லவர்களாக நினைத்து கொண்டிருப்பவர்கள் பல சதிவலை பின்னுவார்கள், அதிலெல்லாம் விழுந்துடாதீங்க. எப்போவுமே ஒரு ஜாக்கிரதை உணர்வோடு நம்ம செயல்படணும்.
எங்கே போனாலும் வந்தாலும் பெரியவங்களை வீட்டிலேருந்து கூப்பிட்டு போங்க, வர முடியலையா வேறு யாராவது பெரியவங்களை நம்பிக்கைக்கு உரியவர்களை கூப்பிட்டு போகணும் வரணும், அதொன்று வச்சுக்கணும். இன்னொன்று சொல்லித்தரேன், சகோதரிகள் எல்லாம் எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் எடுத்தோடனே அண்ணே வணக்கம்னு சொல்லிடுங்க. அந்த மாதிரி அண்ணா வணக்கம் அப்படின்னு திரும்ப திரும்ப அண்ணா அண்ணா என்று அழைத்து அந்த அண்ணா என்கின்ற வார்த்தையை நம்ம பதிவு செஞ்சிடணும். நம்ம பற்றி அவங்க தப்பாக நினைக்கக்கூடாது. எதிராளிகள் ஆண்ணா இருந்தால் அண்ணான்னு சொல்லிடுங்க. பெண்களாக இருந்தால் ஆண்கள் பழகும்போது சகோதரி சிஸ்டர் அப்படின்னு பேசுங்க. இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தால் கூட உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். உயிர் என்பது அதுவும் பல கோடி தவம் இருந்தால்தான் இந்த மனித பிறவி கிடைக்கும். கோடி தவம் இருந்து கிடைத்த இந்த உயிரை இழிவாக நினைத்து மாய்த்து கொள்ளாதீர்கள். முயற்சியே செய்யாதீங்க, சும்மா பயமுறுத்தலான்னு கூட தயவு செஞ்சு செய்யாதீங்க. அதுதான் இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு சகோதரியாக இருந்து நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன்.